ஹாய் ஆல், ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கிவ் அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்மளோட தமிழ் லைனக்ஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக. ஸோ இந்த கிவ் அவேயோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேர்ன் பண்ணுற உங்களோட ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து சில ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா மேபி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக அதில் வந்து லேர்ன் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லை. ஸோ அதை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எத்தனை பேர் அதை வந்து டெடிக்கேட்டடாக எடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஹேபிட். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், ஓகே? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த கிவ்வே கொடுக்குறோம். இந்த கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. ஒன்று வந்து பெய்டு மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம சேனலில், அவங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அண்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிவ்வேவோட வேலிடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 14th முன்னாடி நீங்கள் வந்து நான் கொடுக்குற அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டை வந்து எனக்கு வந்து சப்மிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ். அண்ட் இது இந்த கிவ்வேவோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ரைட்? நான் சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ நீங்கள் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் வந்து லைனக்ஸில் இருக்குது, அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எவால்வ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணி டெப்ளாய் பண்ணி பார்க்குறீங்களோ, அவ்வளோக்குள்ள அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் பேசிக் கமாண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூ கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாரம்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் அந்த கமாண்ட் பின்னாடி எதுக்காக இந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி வில் பிகம் எ குட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த கிவ்அவேயோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு லைவ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ரைட்? ஸோ அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிவ்அவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பற்றின இந்த ப்ராஜெக்ட் பண்ண டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கும் ஆல்மோஸ்ட் 2K சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி யூ வில் கெட் மோர் ஐடியா. அண்டு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிகினர் லெவல்லே இல்லாமல் கொஞ்சம் நீங்களும் வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சான்சஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவார்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, உங்களோட ஓன் லேர்னிங்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த கிவேவேல வந்து முக்கியமான சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக போய் நான் கொடுக்குற ப்ராஜெக்டில் நெட்டில் போட்டிங்க அப்படின்னாலே அதோட இன்ஸ்டாலேஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ தட் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு போகிறது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸிங் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ திங்ஸ் யூ ஷூட் ஃபோக்கஸ் ஆன், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டுமே அந்த கமாண்ட் எதுக்காக வந்து ரன் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக சிடி, எம்கேடிஆர் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் தெரியும், பேசிக் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து ஒரு வேறு சில கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி கமாண்ட்ஸ் வந்து எதுக்காக ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது ஒரு கமாண்ட் புதுசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி போய் தேடி பாருங்கள் எதுக்காக இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ அதோட மேனுவல் எடுத்து பாருங்கள், அந்த கமாண்டில் என்னென்னலாம் சிண்டெக்ஸ் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும், ஒவ்வொரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரீ ரிக்வசைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து இவ்வளோ ரேம் இருக்கணும், இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கொடுக்கும், இந்த மாதிரி ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் பண்ண சொல்லி கேட்பேன். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு டைப் இருந்தாலுமே டாக்குமெண்டேஷன் ஸ்கில்லும் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ எஸ்ஓபி கிரியேட் பண்ணுறீங்க, எஸ்ஓபி இந்த சென்ஸ் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டே டு டேல பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து இந்த மாதிரி சர்வர் லாகின் பண்ணுவேன், செகண்ட் ஸ்டெப்பில் இன்ஸ்டால் பண்ணுவேன், இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். இஃப் யூ சி மை லினக்ஸ் அட்மின் கைடு, நீங்கள் வந்து ஃப்ரீ புக் வந்து எடுத்திருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு மேலே வந்து ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனில் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அதோட ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சர்வர் கான்ஃபிகரேஷன் இவ்வளோ வரணும், அண்ட் வந்து இந்த டூல்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது லிஸ்ட் டவுன் பண்ணிடணும், ரைட்? தட் இஸ் ஒன் திங்.
அண்ட் என்னென்னா ஃபயர்வால் போர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆக்சஸ் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வாலில் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக ஃபயர்வாலை வந்து டிசேபிளே பண்ணக்கூடாது, ஃபயர்வால்லையும் ப்ராப்பராக ஆக்சஸ் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட் லேப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த கிட் லேப்பில் சில பேசிக்ஸ் இருக்கும். ஸோ கிட் லேப் அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் கோடை வந்து அதில் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய பேசிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட் லேப் அப்படின்னா அதை மட்டும் இன்ஸ்டாலேஷன் மட்டும் முடிக்காமல் அதில் பேசிக் திங்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட் லேப்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அண்ட் அதில் வந்து புதுசாக ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிட் லேப் கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிடுவீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கிட் லேப் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்லையும் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி த மெயின் திங் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் டாக்குமெண்டேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் மஸ்ட் பி டாக்குமெண்டட், ரைட்? அண்ட் ஒன் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறமா எந்த விஎம்மையும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டீங்க ப்ராப்பராக உங்களுக்கு வந்து 100% ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஎம்மை அப்படியே ஷட் டவுன் பண்ணி வச்சுருங்க. ஸோ எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இப்போது ப்ராஜெக்ட் நம்பர் ஒன். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ரெட் ஹாட் பேஸ்டு சர்வரில், ஸோ நான் ரெட் ஹாட் பேஸ்டு சர்வர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ராக்கி லினக்ஸு, ரெட் ஹாட்டு, ஆரக்கல் லினக்ஸு, சென்ட் ஓஎஸ், ஆல்மா லினக்ஸ் இதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் வெர்ஷன் 8 or 9, ரைட்? ஸோ ரெட் ஹாட் பேஸ்டு ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட் லேப் அண்டு ஜெங்கின்ஸ் ஒரே மிஷினில் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நான் இது எதுக்காக வந்து ஒரே மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மேபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ மே ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ், ரைட்? ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிட்லாப் ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜங்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டு இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஓபி வந்து நீங்கள் போட்டாகணும். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஜஸ்ட் விஎம்ஐ மட்டும் ஷட் டவுன் மட்டும் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் 2. ஸோ ப்ராஜெக்ட் நம்பர் 2ல வந்து ஜாபிக் சர்வர். ஜாபிக் சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹாட் பேஸ்டு ஃப்ளேவரில் வந்து இன்ஸ்டால் பண்ணும் வெர்ஷன் 8 or 9. ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு லினக்ஸ் கிளைண்ட்டை அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜாபிக்ஸ் மிஷினில் ஆட் பண்ணுங்கள் மானிட்டர் பண்ணுறது. ஜாபிக்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னா மானிட்டரிங் டூல், ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். ஸோ ஒரு லினக்ஸ் மிஷினை மட்டும் மானிட்டரிங்க்கு வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு எஸ்ஓபி அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஸ்ஓபி போடுங்க. ஸோ நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ மே ஹாவ் சம் உங்களுக்கு வந்து சில லேர்னிங் இருக்கும் டெஃபினெட்லி, ரைட்? ப்ராஜெக்ட் நம்பர் 3. ஸோ இது வந்து ஓப்பன் எல்டர், ரொம்பவே சிம்பிளான ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், இதில் வந்து நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஓப்பன் எல்டர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு சர்வர் 20 or above version, 23, 22 அந்த மாதிரி அபோவ் வெர்ஷன், 20க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எந்த வெர்ஷன்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஓப்பன் எல்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரைட்? இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளைண்ட் மிஷினை வந்து அதில் வந்து அத்தன்டிகேட் பண்ண வைக்கணும். ஸோ எல்டாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர் இருக்கும், அதில் வந்து நம்ம யூசர் ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் என்கிட்ட வந்து ஒரு 10-15 என்னோடய என்விரான்மெண்ட்ல 10-15 மிஷின்ஸ் இருக்குது, சர்வர்ஸ் இருக்குது. நான் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினில் 5-5 யூசர் க்ரியேட் பண்ண வேணாம். இந்த எல்டாப் சர்வரில் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 15 மிஷினையும் இதுக்கு வந்து கிளைண்ட்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எல்டாப் சர்வரில் இருக்கக்கூடிய யூசர்ஸை வந்து அந்த 15 மிஷின்லையும் ஆத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே எல்டாப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளைண்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த கிளைண்ட் வந்து என்ன பேஸ்டு மிஷினாக வேணா இருக்கலாம், ரெட் ஹாட் பேஸ்டு மிஷினாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு பேஸ்டு மிஷினாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்ஓபி மேண்டட்ரியாக வேணும். அண்ட் ப்ராஜெக்ட் நம்பர் 4, இதுதான் இருக்கிறதுலேயே எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட்டு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு மினிமம் 4GB ரேம் தேவைப்படலாம் உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸில். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 4GB மிஷினாக போடுறீங்க இல்லை 2 1 1GB மிஷினாக போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ தட் இஸ் அப் டு யூ. ஸோ ரெட் ஹாட் பேஸ்டு மிஷினில் கிரே லாக் அப்படிங்கிற ஒரு லாக் மேனேஜ்மெண்ட் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ஒரு கிளைண்ட் ஒரு லினக்ஸ் மிஷினில் இருந்து லாகை வந்து கேப்சர் பண்ணணும். லாக் கேப்சர் இந்த சென்ஸ் நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா
எல்லா லாகும் சென்ட்ரலைஸ்டாக ஒரு லாக் மேனேஜ்மெண்ட் சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேலாக் சர்வர். ஸோ இதில் பெய்டு வெர்ஷன் இருக்குது, பட் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷனும் இருக்குது. ஸோ இந்த கிரேலாகோட ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் என்ன அப்படின்னா 5.2.3. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஜெக்ட்டில் வந்து நான் எந்த வெர்ஷன் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ யூ கேன் இன்ஸ்டால் எனி வெர்ஷன், ஓகே, அந்த கிட்லாவாக இருக்கட்டும், ஜெங்கின்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் எல்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன வெர்ஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் கிரேலாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, அண்ட் வந்து அதில் வந்து ஒரு கிளைண்ட் மிஷின் ஆட் பண்ணி அதுக்கும் எஸ்ஓபி போடுங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பான ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட், ரைட். ரூல்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி, ஸோ நீங்கள் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரம்ஸ், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன ஃபாரம் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், யூடியூப் வீடியோ இருந்தால் அதை பார்த்து பண்ணலாம், பட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதுக்காக இதோட அப்ஜெக்டிவே நீங்கள் வந்து லினக்ஸில் வந்து இன்டர்மீடியேட் லெவலுக்கு வந்து போகணும், இல்லை மாஸ்டர் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு 100% இல்லை அப்படின்னாலுமே ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய லெவல்லேருந்து உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டெஃபினெட்லி ஐ ஹோப், ஓகே. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டேன் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக, ஸோ இது வந்து லைக் மேபி இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ரைட். ஸோ நான் வந்து அந்த உங்களோட மிஷினை ரிமோட்டில் எடுத்து பார்த்துட்டு அதனால தான் நான் அந்த விஎம் வந்து ஷட் டவுன் பண்ணி வைங்க அப்படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எடுத்து உங்களுக்கு நான் உங்களுக்கு ரிமோட்டில் வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 1 by 1 நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். ஸோ அதில் யார் வந்து ப்ராப்பராக இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரிவார்ட், ரைட். ஸோ ரிவார்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட நாலேஜ் கெயினிங் தான். ஸோ நாலேஜ் கெயின் வந்து ரிவார்டோட இம்பார்ட்டன்ட், ரைட். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக, நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் ஜஸ்ட் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி விட்டுருங்க. ஸோ அது ஒரு திங். ஸோ நீங்கள் பெய்டு மெம்பரோட ரிவார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் பெய்டு மெம்பர்ஷிப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு ஒரு ரிவார்டு இருக்குது, அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் லினக்ஸில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும், பேசிக்கலி உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும், ரைட். அண்டு ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி வரும் அப்படி வரும்லாம் டவுட் கேட்கக்கூடாது. அன்டில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டேன். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக முடிச்சிட மாட்டீங்களா. ஸோ நீங்களாக தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடில் கான்செப்ட் இல்லை, அதாவது கமாண்ட் ரிலேட்டடில் எந்த டவுட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. மேபி இந்த கோர்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஏதோ டவுட் இருக்குது, அதாவது இந்த சயின்ஸ் என்னென்னா இந்த காம்படிஷனில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா அதை வேணால் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து ரிவார்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக ஓவரால் 100 marks, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 marks, ரைட். ஸோ 4 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 marks. ஸோ இந்த 25 marks எப்படி ஸ்பில்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 marks, அண்ட் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு 5 marks, ரைட். ஸோ இன்ஸ்டாலேஷன் அந்த கான்ஃபிகரேஷன் ஓவரால் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 marks. அண்டு கிளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் 10 marks. அண்டு ஃபைனலி எஸ்ஓபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 marks. ஓவரால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 25 marks, அண்டு 4 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 marks, ஓகே. ஸோ மெம்பர்ஸ்க்கு ரிவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அபோவ் 90 marks வந்து மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 90 marks நான் ஏன் போட்டிருக்கேன்னா, நான் உங்களுக்கு எடுத்த உடனே எல்லா ஃபுல் மார்க்கும் போட்டுற மாட்டேன். நான் வந்து ரிமோட்டில் வந்து எவால்வேட் பண்ணி உங்கள் டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி ப்ராப்பராக போட்டிருக்கீங்களா, ஒரு பிகினராக இருந்தால் கூட பார்த்தா புரியுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அபோவ் 90 marks மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற 3 members மட்டும் 100 rupees ஒருத்தருக்கு, சாரி 1000 rupees ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 3 members. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பெய்டு மெம்பராக இருக்கணும், அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த 100 rupees ரிவார்டு வாங்குறதுக்கு, அண்டு அந்த விஎம் வந்து டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கணும். நான் வந்து ரிமோட்டில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் எஸ்ஓபி மட்டும் காட்டிட்டு, இல்லை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் பார்க்கும்போது எனக்கு ஆன் பண்ணி காட்டுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கணும், ரைட். அந்த ஃபஸ்ட்டு 3 members மட்டும்தான், அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அண்ட் ப்ராஜெக்ட் மஸ்ட் பி அப்ரூவ்டு. ஸோ ஈச் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு
நான் ஒரு கிளையண்ட்டை கூட ஆட் பண்ணி பார்ப்பேன். ஆட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃபைன் ஃபைன் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து அப்ரூவ் பண்ணணும். அண்ட் வந்து ஃபைனலி இந்த ப்ராஜெக்டோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 14th April இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ரிவார்டு அப்படின்னா, ஸோ அதே இது தான், நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் போதும், அண்ட் இல்லை நீங்கள் வந்து லினக்ஸ் கம்யூனி லினக்ஸ் லேர்ன் பண்ணுற மக்களாக இருந்தால் மட்டும் போதும். அண்ட் சேம் அதே விஎம்லாம் டெலிட் பண்ணிடக்கூடாது. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான். அண்ட் ரிவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 ரூபீஸ் கிஃப்ட் வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ 3 மெம்பர்ஸுக்கு, ரைட். ஸோ வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே April 14th வரைக்கும். ஸோ டூ வெல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிவார்டுக்காக அப்படின்னு பார்க்காதீங்க, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஓன் நாலேஜ் கெயினுக்காக அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.